நன்றி கௌதம சித்தார்த்தை அவர்களுக்கு. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்காக கவிஞர் சங்கர்ராம சுப்பிரமணியம் அவர்களை வழங்கினார். பிரமிழோட லங்காதிரி ராஜா கண்ணாடியில் இருந்து நெல் நோக்கிய பயணம், இது மூணு விமர்சன உலகங்கள் அந்த மாதிரியான சிறு பிரசுரங்கள் வந்த, அதுவும் திருநெல்வேலி மாதிரியான ஒரு சின்ன ஊரில் ரொம்ப தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருந்தது. கண்ணன் சீனிவாசன் வீட்டில் தான் கைப்பிடி அளவு கடலில் அவர் வந்து ஒரு ஒன் கயர் நோட்டில் புக்காக எழுதி வச்சுருந்தார். அந்த கலெக்ஷனே யாத்தையும் நான் வந்து ரொம்ப ஒரு 1999 இந்த புக்கை போடும்போது தான் பிரமிழோட பயிற்சி கலெக்ஷன் மொத்தமாக எங்களோட சந்ததிக்கு பார்க்க கிடச்சிது. பிரமிழ் இப்படி தான் அறிமுகமானார். சீனிவாசன் இங்கே இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஐ எம் கிரேட்ஃபுல். இன்னைக்கு ஏன் பிரமிழோட தேவை இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் படைப்புங்கிறது. இன்னைக்கு ஒரு ரோட்டரி கிளப் ஆக்டிவிட்டியோட ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். பளபளப்பு, படாடவும், மோடிகம், பாலியல் கிசுகிசுப்பு, அதிகாரத்துக்கான ரகசிய பேரங்கள், படைப்புக்கும் சுயத்துக்கும் சுய வெளிப்பாடு, தன்னோட அகந்தையிலிருந்து படைப்பை எப்படி விசாரிக்கிறது வழியா படைப்பை இது பண்ணுறது, முக்கியமாக படைப்புக்கும் விமர்சன தன்மையும் ரெண்டும் வேற வேற இல்லை. புவிப்தன் நமக்கு ஆரம்பித்து கொடுத்த ஒரு மரபு விமர்சனத்தில், விமர்சனத்துவமும் படைப்பு வேற வேற இடத்துல இல்லை அப்படிங்கிறது தான் புவிப்தன் தொடங்கினது. ஆனால் இன்னைக்கு நவீன இலக்கியம் விமர்சனத்துக்கான எங்கேயாவது வாய்ப்பு இருக்குதா, விமர்சன பார்வையே முழுமையாக, அது கலையில் மட்டும் இல்லை சினிமா எல்லா வகையாகவும் நம்ம வந்து கிரிட்டிக்கல் ஃபேக்கல்ட்டிங்கிறத ரொம்ப கடுமையாக இழந்திருக்கிற ஒரு காலகட்டத்தில் பிரமில வந்து புதுமைப்பித்தன்லேருந்து திரும்ப பிரமில திரும்ப 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 நம்ம வந்து நினச்சி பார்க்க வேண்டிய கண்டிஷன் இருக்குது. திருவுருவுக்களை உருவாக்குறது இப்போ வள்ளுவரை பஸ்ஸில் எழுதிடுறமே தான், பஸ்ஸில் எழுதிடலாம் வள்ளுவரை, ஆனால் மதிப்பீடுகள் எல்லாத்தையும் நம்ம கீழே சமரசம் பண்ணிக்கலாம். பிரமிழுக்கும் அதே ஸ்டேட்டஸ் உருவாதுக்கான எல்லா வாய்ப்பும் பக்கத்தில் வந்துருக்குது. அதுக்கான விஷயங்கள்லாம் இந்த ஆறு ஒர்க்கை நம்ம முழுமையாக படிக்கிறதும் அவர்கிட்டருந்து எதை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, அவரோட கிரிட்டிக்கலான பார்வை, இது எல்லாத்துக்குமான ஒரு வாய்ப்பை இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது. எல்லாத்துக்குமா எல்லா ரைட்டர்ஸும் இன்னைக்கு பதிப்பு வாய்ப்பு ஒன்று உருவாயிருக்குது. நம்ம படிக்கலாம், நிராகரிக்கலாம். இன்னைக்கு பிரமிழ் வந்து தன்னோட அதிரடி கவிதையில் திட்டினவங்களும் வந்திருக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அவரோட பார்த்த இடங்கள் மெங்கும் பயத்தனை வாசிக்கிறேன் பாலை. இது வந்து அவரோட கிரிட்டிக்கல் ஃபேக்கல்ட்டியோட விஷயத்தை ஞாபகப்படுத்திருக்குதா. பார்த்த இடமெங்கும் கண்குளிரும் பொன்மணல், என் பாதம் பதிந்து நடக்கும் இடத்தில் மட்டும் நிழல் தேடி என்னோடு அலைந்து ஏறுகிறது ஒரு பிடி நிலம். இதுதான் கண்ணு குளிர்ச்சியா இருக்க பொன்மணல், அதே விதத்துல என்னோட பாதத்துல அது எரிஞ்சுட்டு இருக்குது. இந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல நாம இழந்திருக்கிறோம். பிரமிழுக்கும் நம்மளோட விமர்சனத்துவம் நகரணும். அவர் தியானதாரா மதியான ஒரு ஒர்க்கை எழுதியிருக்கிறாரு. தெற்கு வாசல் இப்போ படிக்கப்பட்டது, ரொம்ப மேதமை பொருந்துகிற கதைகள் மாய். இன்னும் இப்போ அழகிய சிங்கர் சொன்னதில் ஒரு விஷயம் இருக்குது நமக்கு ஒன்றும் அது
இன்னும் ரொம்ப க்ளோஸ் ரீடிங் பிரம்மிலுக்கு தேவை. அது ஒன்றும் தவறே கிடையாது. அந்த ரீடிங்கை வந்து திரும்ப 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 நம்ம வந்து தெற்கு வாசலில் வந்து நான் இப்போ திரும்ப படிக்கும்போது சில பாயிண்ட்ஸ் வந்து புரியல அப்படிங்கிறது எனக்கு வந்து எப்பயுமே ஒரு பாயிண்ட்டுக்கு அது வந்து சக அவரோட அடுத்த தலைமுறையில் வந்த கவிஞனாவே எனக்கு எனக்கு வந்து சில இது இருக்கு. அது இன்னொருத்தர் யாராவது திறந்து காமிக்க முடிஞ்சதுன்னா ரொம்ப முக்கியமான ஒரு வாய்ப்பு தான் அது. அதோட தவறு இந்த நம்ம அந்த கிரிட்டிக்கல்னஸ் நம்ம வைக்கிற இடம் தான் ரொம்ப முக்கியமானது. அவரோட இதில் வந்து ஒரு வகையாக ஒரு வகையாக அவர் தியானதாரா இந்த மாதிரி அவர் வெவ்வேறு ஒர்க் எழுதியிருக்கிறாரு. ஆனால் அவர்கிட்டையும் தன்மையங்கிறது என்னவா தன்மயத்திலிருந்து அவரோட படைப்பை எப்படி பார்த்துருக்கிறாரு தொடர்ந்து இருந்திருக்கு. ஒரு ஆன்மீக இதை சொல்லியிருக்கிறாரு மேட்டுமைவாதத்தை தொடர்ந்து இது பண்ணியிருக்குது. இந்த விஷயத்தை வந்து இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். கணத்தில் முற்கோயில்தால் கவலாதீதம்ங்கிற ஒரு இடத்துல அவர் இன்னைக்குள்ள கண்டிஷன் ஒரு பழைய காலம் முழுமையாக முடிஞ்சு போயிருக்கு. ஒரு பழைய மதிப்பீடுகள் பழைய யுகம் பழைய விருப்பங்கள் எல்லாம் அழிஞ்சிட்டு வர்ற ஒரு காலகட்டத்தில் புதுசான ஒரு இதுக்கு பிரமில் நமக்கு உதவுவாரா அப்படிங்கிற ஒரு சாத்தியத்தை இந்த தொகுப்புகள் உருவாகியிருக்கு. எல்லாருக்கும் நல்ல பிரமிலோட ஒர்க் தருணம். தேங்க்யூ, நன்றி.